வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்னைக்கு வந்து நம்ம வரகு அரிசியில் சாம்பார் சாதம் எப்படி செய்யலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு டம்ளர் அளவு வரகு அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதே டம்ளரில் பாதி டம்ளர் அளவு பருப்பு எடுத்திருக்கேன், அதுவும் ஊற வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சோன்னா போதும். இப்போ வந்து நம்ம இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுருக்கோங்க, கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே வந்து நம்ம சின்ன வெங்காயம் வந்து தொளிச்சு வச்சுருக்கேன், முழுசாகவே சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா லைட்டாக கீறி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு, இப்போ வந்து நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு, இப்போ இது கூட வந்து நம்ம ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்குங்க. இப்போ இது கூட வந்து நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸ், சவுச்சவ், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த காய்கறி வேணுனாலும் எடுத்துக்கலாம், சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த காய்கறியும் நம்ம கூட சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், கல்லுப்பு சேர்த்துக்கலாம், மஞ்சத்தூள். இது கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும், கிளறி விட்டுடலாம். காய்கறி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். வரகரிசி வந்து ஒரு டம்ளர் எடுத்தேன் இல்லையா, அதே டம்ளரில் வந்து நம்ம இப்போ 4.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நார்மலாக வேகிறதுக்குன்னா 3 டம்ளர் சேர்த்தா போதும். நமக்கு சாம்பார் சாதம் வந்து கொஞ்சம் குழக்குழன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 4.5 டம்ளர் சேர்த்துக்கலாம். பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, இப்போ நான் ஊற வச்சுருந்தல அந்த தண்ணியும் சேர்த்து தான் எடுத்துருக்கேங்க. தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு இப்போ ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த வரகரிசியை சேர்த்துக்கலாம். வரகரிசியும் பருப்பையும் ஒன்றா சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். வரகரிசி சேர்த்தாச்சுங்க. இப்போ வந்து தண்ணி நமக்கு கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ வந்து இதில் வந்து நம்ம கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். போட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சுங்க. ப்ரெஷர் போயிட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்லா வெந்திருக்கு. நமக்கு இந்த அளவுக்கு இருந்தால் தான் ஆற ஆற இன்னும் கொஞ்சம் கட்டியாகும். இந்த அளவுக்கு குழக்கொழன் இருந்தால் தான் நமக்கு ஆறும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ கடுகு கருவேப்பிலையில் தாளித்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, அதுதான் வந்து நல்லா மணமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கடுகு கருவேப்பிலை வரமிளகாய் பெருங்காயம் இதெல்லாத்தையும் தாளித்து அதில் சேர்த்துக்க போகிறோம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம், இல்லைனா கரிஞ்ச மாதிரி ஆகிடும். வந்து நம்ம சாம்பார் சாதத்தில் சேர்த்துக்கலாம். சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் வந்து வரகரிசியில் சாம்பார் சாதம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.